முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் இன்று புரட்டாசி இருபத்தி மூன்று அக்டோபர் பத்து வியாழக்கிழமை இன்றைய பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையை பெறப்போகிறீர்கள் வல்லமை என்று சொல்லும்போது ஒரு சிலருக்கு புத்திசாலித்தனம் ஒரு சிலருக்கு நல்ல தேக ஆற்றல் ஒரு சிலருக்கு ஒத்துழைப்பு உதவி உடன் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலம் இப்படி ஏதாவது ஒன்றாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பெரிய நற்காரியத்தை இன்றைக்கு துணிந்து தொடங்கலாம் அது சிறப்பாக நடந்தேறும் நல்ல பெயரையும் நல்ல பலனையும் உங்களுக்கு தரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி ரிஷபராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருந்து வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறியப் போகிறீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு வந்து சேரும்படியாக இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் அதே போல் சுய தொழிலிலே பின்னடைவு இருக்கிறது அதிக போட்டிகள் இருக்கிறது என்றால் அதை சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவப்பெயர் பின்னடைவு முன்னேற்றமின்மை கஷ்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலை கொள்ளாமல் அதற்குண்டான தீர்வு என்ன என்று இன்றைக்கு சிந்திப்பீர்கள் நல்ல தீர்வு உங்களுக்கு தெரிய வரும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி மிதனராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டு காணப்படுவீர்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்று எண்ணுவீர்கள் நாம் என்ன தகுதியை வளர்த்து கொண்டால் என்ன படித்தால் என்ன செய்தால் இன்னும் நல்ல பொருளை ஈட்ட முடியும் இன்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதாக இன்றைக்கு சிந்திப்பீர்கள் பொதுவாக நாம் வாரம் முழுக்க பணியாற்றிவிட்டு வார இறுதி நாட்களிலே ஓய்வு நாளை எப்படி கழிக்கலாம் எங்கு செல்லலாம் என்று தான் அதிகமாக சிந்திப்போம் சில நாட்களில்தான் நாம் ஒரு இலக்கு கொள்கை போன்ற விஷயங்களைப் பற்றி சிந்திப்போம் எதிர்காலம் பற்றி சிந்திப்போம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் கடகராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்றவாறு பிறர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது பிறர் எப்படி இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருப்பது நல்லது குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலையை அறிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற அளவிற்கு மௌனம் காப்பது நல்லது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி சிம்மராசி அன்பர்களே இந்நாளிலே நீங்கள் நல்ல ஒரு துணையை பெறப்போகிறீர்கள் நண்பராக இருக்கலாம் நல்ல வரன் அமைந்து வாழ்க்கை துணையாக இருக்கலாம் சுயதொழில் செய்யக்கூடியவருக்கு கூட்டாளியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் இப்படியாக உங்களுக்கு ஒரு துணை கிடைக்கப் போகிறது தானாக அமைவது மிகச்சிறந்த ஒரு யோகமாக இருக்கும் நாம தேடிச் செல்வதை விட சில சமயங்களிலே தானாக சில விஷயங்கள் அமையும் அப்படியாக உங்களுக்கு இன்றைக்கு தானாக வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாக கூடியவர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள் உங்களை கை தூக்கிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி கன்னிராசி அன்பர்களே இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்வீர்கள் நம்முடைய மனமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒன்று போலவே எப்போதும் இருக்காது ஒரு சில சமயத்திலே பொருளை பற்றி நினைப்போம் சில சமயத்திலே ஆரோக்கியம் பற்றி சில சமயத்திலே எதிர்காலம் பற்றி ஆன்மீகம் தேடுதல் ஆராய்ச்சி கல்வி இப்படியாக மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய சிந்தனை இன்றைய சிந்தனையானது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை தரப்போகிறது இன்று நீங்கள் சிந்தித்து செய்யக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் துளாராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்களைப் பற்றி சிந்தித்து அவர்களிடத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் பொதுவாக சில சமயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய தற்காலிகமான பிரிவு நம்முடைய பெற்றோரிடத்தில் ஆகட்டும் வாழ்க்கை துணை இடத்தில் ஆகட்டும் அந்த பிரிவு நம்முடைய உறவை பலப்படுத்தும் என்று கூறுவார்கள் அப்படியாக யார் இப்போது உங்களுடன் இல்லையோ அவர்களைப் பற்றி நீங்கள் நினைத்து சிந்தித்து பார்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்து அவர்களிடத்தில் இனி நாம் சண்டையிடக்கூடாது விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் அது முக்கியமாக வாழ்க்கை துணையாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் விருச்சகராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் நல்ல பழக்கங்களை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய குணம் ஒருவருடைய நடத்தை ஒருவருடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்பதை ஜாதக ரீதியாக அவருடைய லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு உங்களுக்கு நான்காம் இடம் சம்பந்தப்படுகிறது இன்றைய கோச்சார கிரக நிலையின் அமைப்பிலே அதனால் நீங்கள் நல்ல பழக்கங்களை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவீர்கள் அப்படி இன்றைக்கு தொடங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு எதிர்காலத்திலே பேருதவியாக இருக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் தனுசு ராசி அன்பர்களே இந்நாளிலே நீங்கள் வித்தைகளை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் காண்பிப்பீர்கள் உங்களுடைய உத்தியோகம் சுய தொழில் சம்பந்தப்படாததாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிடித்த வித்தைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் அது விளையாட்டாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் கலை என்று சொல்லும்போது நாம் எல்லாவற்றையும் கலைக்குள் அடக்க முடியும் அப்படிப்பட்ட வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு பழகுவதற்கு வளர்த்துக்கொள்வதற்கு வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு விருப்பம் மேலிடும் அப்படி விருப்பம் கொள்பவர்கள் இன்றைய நாளிலே அதை செய்யும் போது பலனை அடைவீர்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் மகர ராசி என்பர்களே இந்நாளிலே பண வரவு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் நீங்கள் முயற்சித்த உத்தியோகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தரவாக இருக்கலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் அதற்குண்டான அனுமதியாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர் கும்பராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் மனநிறைவோடு இருப்பீர்கள் திருப்தியான மனிதராக காணப்படுவீர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பெரிய ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவர் இந்த நிலையை எளிதில் அடைவார் ஆசை இருக்கக்கூடியவர் அது நிறைவேறும் போதும் மட்டுமே சந்தோஷமாக இருப்பார் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் விரும்புவது கிடைக்கும் அல்லது பொதுவாக நல்லது நடக்கும் சுக போஜனம் நல்ல நித்திரை நல்லவர்களோடு சேர்ந்து உரையாடுவது நேரம் செலவழிப்பது அமைப்பு இருக்கிறது என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீன மீனராசி அன்பர்களே இந்நாளிலே நீங்கள் அலைச்சலை சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிரயாணங்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் முக்கியமான பொருட்களை ஞாபக மருதியில் வைத்துவிட்டு தேடுவதாக இருக்கலாம் அதனால் இதற்கு இடம் கொடுக்காமல் பிரயாணமாக இருந்தால் சரியான முன்னேற்பாடு ஆயத்தம் செய்து கொள்வது கவனத்தோடு பணிகளை செய்வது இப்படிப்பட்ட விஷயத்தை கடைபிடித்தால் போதுமானது இது பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாள் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான நாளாக மையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்